அதாகப்பட்டது மக்களே தூர் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட அடையாளங்களை கொண்டுள்ளது. அந்த அடையாளத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தா இந்த மீனாட்சி தேட்டர் கூட ஒரு அடையாளம் தாங்க. அப்படிப்பட்ட இந்த திரையரங்கம் வந்து இப்போ மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை கேட்டோடனே எங்களுக்கு மனசு ரொம்பவே பாதிச்சுது. சரி, அதை மூடுறதுக்கு முன்னால் போய் அதோட வரலாறை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோங்க. போய் பார்த்தா அதோட வரலாறு வேற லெவலில் இருக்குங்க. நீங்களும் அப்படியே கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள், அதோட வரலாறு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதாவதுங்க சரியாக 1929 June 3 அதாவது இன்னிலிருந்து கணக்கு போட்டீங்கன்னா 94 முன்னால டி எஸ் சாமி செட்டியார் மற்றும் டி எஸ் பாலம்மா அவங்களால வந்து ஸ்ரீ விஜயலட்சுமி எலக்ட்ரிக் சினிமா அப்படின்னு ஒரு திரையரங்கம் வந்து திறக்கிறாங்க. இது திரையரமாக திறந்தாலும் இதில் வந்து அடிக்கடி நடுவில் வந்து எம் ஆர் ராதா, தங்கவேலு, மனோகர், வெந்நீராடை, நிர்மலா போன்றவங்களோட அப்பப்போ இங்கே வந்து சமூக ஆன்மீக நாடகங்களும் நடந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் படங்கள் எல்லாமே ஒரு ஊமை படங்களாக தான் வந்திருந்துங்க. படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கும். இந்த கதையோட போக்கை வந்து இந்த மேடையிலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த காலகட்டத்தில் தான் பேசும் படம் வருதுங்க. அந்த படம் வரும்போது ஒளியும் ஒளியும் வசதியும் இதில் வந்து இந்த தேட்டரில் மாற்றுறாங்க. ஸ்ரீ மீனாட்சி டாக்கீஸ் அப்படின்ற பேரையும் மாற்றிட்டு நாடகம், சினிமா தவிர பொது நிகழ்ச்சி கூட இந்த திரையரங்கில் வந்து நடக்குதுங்க. அப்படி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரால் அவங்களுடைய தம்பிக்கு சம்பத் மற்றும் சுலட்சணா அவர்களின் திருமணம் வந்து 1946 September 15 பெரியாரால் வந்து இந்த தேட்டரில் வந்து நடத்துகிறாங்கங்க. இப்படி பல வரலாறுகளை கொண்டுள்ள இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற நடிகர்களினுடைய படங்கள் வந்து 100 தாண்டி வெற்றிகரமாகவே ஓடி இருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் 1982 புதிய திரைப்பட கருவிகளை வந்து ஒளி அமைப்புகளுடன் தேட்டர் வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. தேட்டர் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் ஆல்டர் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சரத்குமார் இவர்களுடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா சகல கலா வல்லவன், முந்தானி முடிச்சு, கரகாட்டக்காரன், நாட்டாம, சூரியவம்சம், தம்பிக்கு அந்த ஒரு வேலைக்காரன், முத்து, படையப்பா, சிவாஜின் போன்ற படங்கள் எல்லாம் 150 மேலேயே இந்த தேட்டரில் ஓடி மக்கள் மனதை வந்து கொள்ளை அடிச்சுட்டுனே சொல்லாங்க. அந்த அளவுக்கு இந்த தேட்டர் வந்து நிரம்பி வழிஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே வந்துச்சு இந்த தேட்டர். 2005 டி சினிமா எனப்படும் துல்லிய ஒளி டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்களை வந்து தமிழகத்தில் 2005 வந்து 6 திரைப்படம் திரையிட்டது. 2010 தேட்டரில் ஒரு பகுதியை வந்து குளிர்சாதன வசதி செய்யப்பட்டு எந்திரன் படம் வந்து திரையிட்டு படம் பயங்கர வெற்றிங்க. மீனாட்சி திரையரங்கம் மூடப்படும்னு அறிவிப்பு வந்ததுமே மீண்டும் ஒரு முறையாவது அதே கர ஒளியுடன் இங்கு படம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிய திருப்பத்தூர் மக்கள் தாங்க அதிகமே. கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், தற்போது காலியாக இருக்கிற இந்த இருக்கைகள் எத்தனை தலைமுறை ரசிகர்களின் கூச்சல்கள், கரகோஷங்கள், ஆடல்கள், பாடல்கள், ஆனந்தம், கண்ணீர் துளிகளை பார்த்திருக்கும். பாவம், இந்த இருக்கைகளுக்கு கண்டிப்பாக தெரியாது இனி மனிதர்களின் ஆரவாரமும் சத்தமும் மீண்டும் இங்கு கேட்கவே கேட்காது என்று. உயிரற்ற இருக்கைகளுக்கே இந்த நிலைமை என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் பாதி இந்த திரையரங்குகளே கழித்தவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? என் பேர் வந்து எஸ் சேகரன். நான் வந்து எக்ஸ் ஆர்மி ரிட்டையர்டு. நான் வந்து கேன்டீனில் மேனேஜராக இருக்கிறேன். இந்த தேட்டரில் ஒர்க் பண்ணது வந்துட்டு எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இந்த தேட்டரில் எனக்கு கிடைச்சிக்கிற ஓனர் எல்லாம் ஒரு பயங்கரமாக நல்ல ஒரு அன்பான பாசமான ஆள். எங்கள் மேடம் அதே மாதிரி தான், மக்கள் மேலே ரொம்ப அன்புக்குவாங்க வரத்தொழிலாளர்கிட்ட. இந்த தேட்டரில் வந்துட்டு விஜய் படம் ரொம்ப நல்லா ஓடிச்சிங்க, தெரிய ஓடிச்சிங்க, பிகில் ஓடிச்சிங்க, ரொம்ப ரஷ் நல்லா இருந்துச்சுங்க. அஜித் படமும் வரும், பரவாயில்ல அது கூட. ஆனால் விஜய் படம் எங்கள் தேட்டரில் ரொம்ப நல்லா ஓடிச்சிங்க. இந்த தேட்டரில் நாங்கள் வேலை செய்துட்டு இப்போது இவ்வளோ வருஷம் வேலை செய்துட்டு இது இருக்கிறன் போது எங்களுக்கெல்லாம் மனசு ஒரு சங்கடமான ஒரு வசனமாக தான் இருக்குதுங்க. ஏதோ புதுப்பிக்கிறேன்னு ஓனர் சொல்லியிருக்கிறாருங்க. அது அவர் நல்லா இது புதுப்பிச்சுட்டு நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல முன்னேறணும். ஐயா, உங்க பேர் என்னய்யா? ஸ்ரீராமன். ஐயா, நீங்க இந்த தியேட்டர்ல வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க? 45 வருஷம். நீங்க என்ன வர்க் பண்றீங்க இந்த தியேட்டர்ல? தியேட்டர்ல கேன்டீன்ல வேலை செய்யறோம். பைக் பார்க்கிங் எல்லாமே பார்க்குவோம். காலை நாள் மொத்தமும் பார்க்குவோம். சின்ன தம்பி, நாட்டாம, சூரியவம்சம், பெரிய மருது, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டம் அதிகமாகவும் இருக்குது. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுங்கும் போது அது மனசு பாதிப்பு வருவோம்ல, மன பாதிப்பு இருக்குல்ல. வேறு இடத்துக்கு போகிறோமே, இவ்வளோ நாள் இருந்தோம், இங்கே பழகணும் செஞ்சோம், அதனால் வந்து இப்போ வேறு இடத்துக்கு போகும்போது அந்த மனநிலை பாதிப்பு. பேர் ஜெயராமன். எங்களுக்கு வந்து இந்த மீனாட்சி தியேட்டரில் கேன்டீன் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த பொறுப்பு வந்து சித்ரா மேடம், அடுத்தது சாமி செட்டி சார், அடுத்தது கோவிந்தன், இவங்க மூணு பேருமே எங்களுக்கு வாழ வச்சாங்க. லாக்டவுனில் எந்த முதலாளியும் தமிழ்நாட்டில் எந்த தேட்டர்லையும் கொடுத்த சலுகைக்கும் சம்பளமும் கொடுத்த ஒரே ஆள் இவங்க தான்.
அந்த மாதிரி இருக்கிற இவங்க கிட்ட நாங்கள் வேலை பார்த்ததும் இந்த 94 வருஷம் சர்வீஸ்ன்னு சொல்கிற தியேட்டரில் நாங்கள் ஒரு அங்கம் வகித்ததும் எங்களுக்கு ஒரு பெருமை. அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சித்ரா மேடம், சாமி செட்டி சார், அவங்க ஃபேமிலி, ராமநாதன் செட்டியார், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய அவங்க பாதத்தை தொட்டு வணங்கி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது நான் வெளியே போனேன்னா இந்த திருப்பத்தூரில் மீனாட்சி தியேட்டர் ஸ்டாஃப்புங்கிற ஒரு கௌரவமும் எங்களுக்கு ரொம்ப இருந்தது. இதுவே எங்களுக்கு ஒரு பெருமை. அதனால் எங்களுக்கு இது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோமே தவிர எந்த விதத்திலும் நாங்கள் வந்து தாழ்வாக நினைக்கல. ஐயா வந்து காலத்தின் போக்குக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அமைச்சு இந்த வணிக வளாகம்ன்ற இதில் மேலும் இந்த இடத்துக்கு எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்கு அவர் வழி பண்ணுவார்ன்றது எங்களுடைய அபிப்பிராயம். இப்படி பல வரலாறுகளை கொண்டுள்ள இந்த தியேட்டர் கடைசியாக பொன்னியின் செல்வன் அப்படி ஒரு வரலாற்று படத்தை திரையிட்டு தன்னுடைய வரலாறை முடித்துக் கொள்ளப் போகிறது என்பது மனவேதனையாகத்தான் இருக்கிறது. அவர்களை வரவழைப்போம். இல்லை, நான் போக மாட்டேன். நீ நந்தினியை பார்க்க போகிறாய். அவளிடம் இன்னும் உனக்கு என்ன பேச்சு? அவளுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லட்டும்.